ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்க இன்னும் நம்ம பண்ணலையா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஐம்பது வயசுலயும் இளமையா தோற்றம் அளிக்க யாருக்கு தாங்க ஆசை இருக்காது உங்க ஆசையை நிறைவேற்ற இருக்கவே இருக்கு ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பெரிய நெல்லிக்காய் இளமையோட ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் பெரிய நெல்லிக்காயோடைய பயன்கள் பத்தியும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் கொஞ்சம் அதிக புளிப்பு கொஞ்சமான இனிப்பு எஞ்சிய துவர்ப்பு சற்றே கசப்பு அப்படின் நெல்லிக்கனி இன்று பரவலா எல்லாரது வீட்லேயும் பழங்கள் காய்கறிகளோட நீக்கமர நிறைந்திருக்க தொடங்கியிருக்கு எலுமிச்சையை தொடர்ந்து ராஜகனி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த பெரிய நெல்லிக்காய் இந்த பெரிய நெல்லிக்கனி ஆயிலை வளர்க்கும் கனி அப்படின்னு கூட சொல்லலாம் சமைச்சாலும் வேக வச்சாலும் காய வச்சாலும் வெட்டி நறுக்குனாலும் மொத்த பயனையும் வீணாக்காம தரும் சத்து மிகுந்த ஒரு கனிதான் நெல்லிக்கனி என்றும் பதினாறாக இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புறவங்க அவ்வாறே இருக்க உதவுறது இந்த நெல்லிக்கனி தான் அப்படின்னு ஆயுர்வேதத்திலும் சித்தர்களும் கூறியிருக்காங்க ஆயுர்வேதம் மட்டும் இல்லாம யுனானி மருத்துவங்களிலும் பெருமளவு பெரிய நெல்லிக்காயை பயன்படுத்துறாங்க ஏன் ஆய்வுகளும் நெல்லிக்கனியின் பழையன பட்டியலிட்டு கொண்டுதான் இருக்குது முதுமையை தள்ளி போடக்கூடிய அற்புதமான குணநலன்களை கொண்டிருக்கிற நெல்லிக்கனில வேற என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பெரிய நெல்லிக்காயை சிறு வயசுல பள்ளி பருவத்தில் நம்ம சாப்பிட்ருப்போம் இந்த நெல்லிக்கனில எண்பது சதவீத நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் புரதச்சத்து மாவுச்சத்து நார்ச்சத்து விட்டமின் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் கரோட்டின் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக நிறைஞ்சிருக்கு ஆரஞ்சு பழத்தை விட இருபது மடங்கு விட்டமின் சி சத்து பெரிய நெல்லிக்காயில் இருக்குது ஆப்பிளை விட மூணு மடங்கு புரதச்சத்து சத்து நெல்லிக்காயில் இருக்குது உடலில் இரும்பு சத்தை கிரகித்து நெல்லிக்காய் ஊக்கப்படுத்துது தலைமுடி வளர்ச்சிக்கு பெரிய நெல்லிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தினைக்கும் ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டே வரணும் அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காயை பயன்படுத்தி செய்கிறோம்ல அந்த ஹேர் ஆயிலை தொடர்ச்சியாக நம்ம தடவிட்டே வரும்போதும் தலைமுடி ஆரோக்கியமாக வளர்கிறதோடு மட்டும் இல்லாமல் நல்லா ஷைனிங்காக மாறுறதையும் நம்ம கண்கூடாக பார்க்கலாம் முகத்தினுடைய அழகை மேம்படுத்துறதுல பெரிய நெல்லிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தினைக்கும் ஒரு நெல்லிக்காயை பச்சையாக சாப்பிட்டுட்டு வரும்போது முகம் அழகு பெறும் அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காயை ஜூஸ் போட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா முகத்தில் இருக்க பிம்பிள்ஸு கரும்புள்ளி அதெல்லாம் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் முகம் நல்லா ஷைனிங்காக மாறுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதய ஆரோக்கியத்துக்கு நெல்லிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஓய்வே இல்லாம உழைக்கக்கூடிய ஒரு உறுப்பு என்னன்னு பார்த்தோம்னா இதயம் மட்டும்தான் உடல்ல இருக்கக்கூடிய இதர உறுப்புகளுக்கு ரத்தத்தை பாய்ச்சும் வேலைய தான் செய்து அதனால மற்ற உறுப்புகளை விட இதயத்துக்கு அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் நெல்லிக்காயை தினமும் ஒன்னு சாப்பிட்டுட்டே வரும்போது இதயம் ஆரோக்கியமா இருக்கும் பெரிய நெல்லியில் இருக்கும் குரோமியம் சத்து இதய சம்பந்தமான பாதிப்புகள் வராமல் தடுக்குது இதய தசைகளை வலுவாக்குது இரத்த ஓட்டத்தை சீராக்குது இதய வாழ்வுகளில் இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளையும் சீரா வைக்குது அதனால மாரடைப்பு வர்றதை தடுக்குது இதயத்துக்கும் வலு கொடுக்குது கரைச்சு உடல் எடையை குறைக்கிறதுல பெரிய நெல்லிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கெட்ட கொழுப்ப கரைச்சி வெளியேற்றுது உடலில் இருக்கும் புரதத்தை அதிகரித்து உடல் எடையை கட்டுக்குள்ளார வைக்க உதவுது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தினமும் ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்குறதுல பெரிய நெல்லிக்கா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்குது சிறுநீரகங்கள் இரத்தத்தில் இருக்கும் கழிவுகளை வடிகட்டி வெளியேற்றும் வேலையை செய்து சிறுநீரகம் வெளியேறுறதுல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சிறந்த சிறுநீர் பெருக்கியாக நெல்லிக்காய் சாறு பயன்படுது அதிகப்படியான நீர்ச்சத்துக்களை கொண்டிருக்கிற நெல்லிக்கனி சிறுநீரகத்தில் படியக்கூடிய சிட்ரேட் மற்றும் கால்சியம் படிமங்கள் கற்களாக மாறுவதை தடுத்து அவற்றை கரைத்து சிறுநீர் வழியாக வெளியேற்றுது தினமும் நெல்லிக்காய சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா சிறுநீரக கோளாறுகள் தடுக்கப்படுவதோடு மட்டும் இல்லாம சிறுநீர் பிரிவதிலும் பிரச்சனை இருக்காது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை போக்குறதுல பெரிய நெல்லிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் கால்சியம் பற்றாக்குறையால் தான் சின்ன வயசுலேயே பலருக்கும் மூட்டு வழி வந்துடுது இந்த கால்சியத்தை நிறைவு செய்யும் வகையில நெல்லிக்கனில இருக்கும் கால்சியம் சத்துக்கள் செயல்படுது வளரும் குழந்தைகளுக்கு காலையில வெறும் வயிற்றுல நெல்லிச்சாருடன் தேன் கலந்து கொடுத்து வந்தோம் அப்படின்னா உறுதியான எலும்பை பெற்று ஆரோக்கியமா வளருவாங்க பித்தப்பை கற்களை கரைக்கிறதுல பெரிய நெல்லிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உணவை ஆக்குறதுலையும் அதிலிருந்து பெறப்படும் ஊட்டச்சத்தை உடலுக்கு எடுத்து செல்வதிலும் பித்த நீர் முக்கிய பங்காற்றுது இந்த பித்தப்பை ஆரோக்கியமா இருந்தாதான் பித்தப்பை கற்களை கரைக்க முடியும் பித்த பையில் கற்கள் உருவாகாமலும் தடுக்க முடியும் மேலும் நெல்லிச்சாறு இருக்குல்ல அது கல்லீரல்ல உண்டாகும் தொற்று நோயையும் கிருமியையும் அழிக்குது இதனால மஞ்சள் காமாலை வராம தடுக்க முடியும் சிறு குடல் பெருங்குடல் போன்றவற்றில் தங்குற உணவு கழிவுகளால் தான் கல்லீரல் பலவீனப்படுது இந்த கழிவுகளை வெளியேற்றி உறுப்புகளை பலப்படுத்த நெல்லிக்கனி உதவுது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை கோளாறுகளை சரி செய்யவும் இந்த பெரிய நெல்லிக்காய் ரொம்ப உதவியா இருக்கும் புண் வயிற்று புண் இவற்றை சரி செய்யறதுல பெரிய நெல்லிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நாம் உண்ணக்கூடிய உணவு தான் பெரும்பாலான நோய்க்கு மூல காரணமாக இருக்குது அப்படி ஆரோக்கியமான உணவை தேடி நம்ம எடுத்துக்கிட்டாலும் முழுமையான சத்துக்களை பெறுகிறோமா அப்படிங்கிறது ஒரு தான் இருக்குது அதே நேரத்தில் தினமும் துரித உணவுகள் அரைவேக்காடு உணவுகள் ரசாயனம் கலந்த குளிர்பானங்கள் போன்றவை வயிற்றில் அலர்ஜியை உண்டாக்கி புண்களை உண்டாக்குது இந்த வயிற்றுப்புண்ணின் வெளிப்பாடு தான் வாய்ப்புண்ணில் கொண்டு வந்து விடுது வாய்புண்ணால அவதிப்படுறீங்களா அப்ப பெரிய நெல்லிக்காயோட இலைய தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அத வாய் இருக்கிற சூடு வந்தோன்ன வாயில போட்டு கொப்பளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாய்ப்பகுதியில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வெளியேறும் அது மட்டும் இல்லாம நெல்லிக்காயை ஜூஸ் செஞ்சு வாயில இருக்க புண்ணில் படுறபடி நன்றாக கொப்பிழித்து அதுக்கப்புறம் குடிச்சிட்டிங்கன்னா வாய்ப்புண் மட்டும் இல்லாம வயிற்று புண்ணும் குறையும் பல்லோட ஈறுகளும் வலுப்பெறும் கண் பார்வையை கூர்மையாக்குறதுல நெல்லிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சின்ன வயசுலேயே கண்ணாடி அணியிறது அப்படிங்கிறது இப்ப சகஜமாயிட்டு வருது கிட்ட பார்வை தூர பார்வை கண் புரை வளர்தல் கண் கோளாறு இருக்கிறவங்க நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தோம் அப்படினா அதன் தீவிரம் குறைய ஆரம்பிக்கும் வயதான பிறகும் கூர்மையான கண் பார்வையை பெற விரும்பினால் நெல்லிச்சாறு அதாவது நெல்லிக்காயை வச்சு செய்யறல்ல அந்த ஜூஸை தினைக்கும் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயம் குறையும் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறதுல பெரிய நெல்லிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்குது அது மட்டும் இல்லாமல் ஆய்விலையும் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால புற்றுநோய் செல்களோட வளர்ச்சி தடைப்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நீரிழிவு நோயை தடுக்கிறதுல பெரிய நெல்லிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நெல்லிக்காயில் ரத்த சக்கரை அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக்கொள்கிற பண்பு இருக்கு எனவே நீரிழிவு நோயாளிகள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் சாறுடன் சிறிது பாகற்காய் சாரினையும் சேர்த்து குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா சர்க்கரை நோய் விரைவில் சரியாகும் இது உடலில் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கும் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளார கொண்டு வரதுக்கு பெரிய நெல்லிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பெரிய நெல்லிக்காயை தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தா உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டோடு இருக்கும் மேலும் நெல்லிக்காயின் மனம் மற்றும் உடலை அமைதிப்படுத்தும் அதிலும் நெல்லிக்காயை பொடி செஞ்சு தேனுடன் கலந்து தினமும் சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும் அல்சரை குணப்படுத்துறதுல பெரிய நெல்லிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் அல்சர் உள்ளவங்க தினமும் காலையில வெறும் வயிற்றுல நெல்லிக்காயை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா அல்சர் சரியாகும் குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கிறதுல பெரிய நெல்லிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா தினமும் காலையில் ஒரு பெரிய நெல்லிக்காயை சாப்பிட்டே வந்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் இதனால அதில் இருக்கிற நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கும் ஹீமோக்ளோபினை அதிகரிக்க செய்யறதுல பெரிய நெல்லிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலானோருக்கு ஹீமோகுளோபின் அளவு மிக குறைவாக தான் இருக்குது அதனால உடல் சோர்வு மன சோர்வு அப்படின்னு நம்ம பாதிக்கப்படுறோம் நெல்லிக்காய் சாரோட தேன் கலந்து அப்படி இல்லைனா தேன் கலந்த பெரிய நெல்லிக்காயை தினைக்கும் சாப்பிட்டே வந்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட மாதத்தில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் இதை நீங்க பிளட் டெஸ்ட் மூலமா பரிசோதனை செஞ்சு கூட தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் பெரிய நெல்லிக்காயோட பயன்களையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் மறக்காம லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ பை